தினமும் இந்த பாலை குடிச்சிட்டு வந்தா போதும் தொண்ணூறு வயசு வரைக்கும் நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ முடியும் அது மட்டும் இல்ல இது எலும்புகளை உறுதிப்படுத்தும் மூட்டு வலிய குறைக்கும் தசை பிடிப்ப நீக்கும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்கும் நம்முடைய சோம்பேறித்தனத்தை போக்கி சுறுசுறுப்பாகும் செரிமான பிரச்சனையை நீக்கி மலச்சிக்கலையும் போகும் நாம் காரமான உணவுகளை சாப்பிட்றதால ஏற்படுற அமிலத்தன்மை அப்புறம் வீக்கம் இது எல்லாத்தையும் குறைக்கும் உடம்புல தேவையற்ற கலோரிகளை கரைச்சி உடல் எடையையும் இது குறைக்கும் நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் முகத்துல முகப்பரு வராம பாதுகாக்கும் இது மட்டும் இல்லைங்க கண் பார்வையை அதிகரிக்கும் இதய நோய் புற்றுநோய் நரம்பியல் கோளாறு சக்கரை நோய் இதை எல்லாத்தையும் எதிர்த்து போராடும் நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் அளவையும் இது அதிகரிக்கும் இருமலை கட்டுப்படுத்தும் இரவு நேரத்துல இந்த பாலை குடிச்சாங்கன்னா அப்படிங்கிற நேச்சுரல் ஹார்மோனை நல்லா உற்பத்தி செஞ்சு நிம்மதியான தூக்கத்தையும் இது கொடுக்கும் வாங்க இந்த பாலை எப்படி தயார் செஞ்சு குடிக்கணும் அப்படிங்கறத பார்ப்போம் இதுவரைக்கும் ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒரு பிரஸ் பண்ணுங்க அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நான் ஒரு இஞ்சிய எடுத்திருக்கேங்க இதை நல்லா தண்ணியில அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன்

அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுப்போம் இப்போ இதில் ஒரு டம்பர் அளவுக்கு பாலை விட்டுக்கலாம் இப்போ இந்த பாலில் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க இதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுப்போம் அப்புறம் நாம் ஏற்கனவே தூவி வச்சுருக்கோம்ல அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி அதை இந்த பாலில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதிக்க விடணுங்க இதை கொதிக்கிறப்ப சுவைக்காக கொஞ்சம் சர்க்கரையையும் இதில் சேர்த்துக்கலாம் ஆனால் வெள்ள சக்கரை அப்படின்னு சொல்ற ஜீனியை மட்டும் இதில் சேர்க்கக்கூடாது பால் நல்லா இதை மாதிரி கொதிச்சு வந்த உடனே அடுப்ப வடிகட்டியை வச்சு இதை எல்லாத்தையும் வடிகட்டிக்கிங்க இது குடிக்கிற பதத்துக்கு சூடு உடனே எடுத்து குடிக்க வேண்டியதுதான் பொதுவா ஆழ்ந்த தூக்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி குடிக்கலாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு இதயம் வலுவாகிறதுக்குன்னு குடிக்கிறவங்க காலையில டீ காபிக்கு பதிலாக இந்த பாலை தயார் செஞ்சு குடிக்கலாம் தினமும் குடிக்கலாம் எந்த பக்க விலையும் இதனால கிடையாது ஆனா அளவுக்கு அதிகமா இஞ்சியையோ சோம்பையோ இதுல சேர்க்க கூடாது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தா காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க அப்பதான் எங்களுடைய அடுத்த அடுத்த காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இறுதி வரைக்கும் இந்த காணொலியை பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்